हेलो फ्रेंड्स वेलकम टू ईरोड अम्माची समयल इदु नम्म वीट समयल इन्निक्कु नम्म पाक्क पोरदु ओरु सूपरान टेस्टान मधुरै स्पेशल குடல் குழம்பு டேஸ்டாவும் நல்ல ஈஸியாவும் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம்ங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிடுங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதனால இப்ப குடல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து அரை ஆட்டு குடல் தான் இது. நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணனும் அப்படிங்கறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பாத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க இந்த குடல் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெண்டு பீஸ் பட்டை போட்டுக்கலாம். ஸ்டார் பூல ஒரு பாதி போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதிலே ஒரு எனக்கு கருவேப்பிலை. சின்னதா இருக்கறதால 10 பல்லு பூண்டு போடுறேன். நீங்க வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததனா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இதல இஞ்சி போட வேண்டாம். இஞ்சி போட்டோம்னா கசப்பு டேஸ்ட் வரும். இதில ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுங்க. இப்போ ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா வதக்கணும் இல்ல ஒரு சின்ன கண்ணாடி பதம் இருந்தா போதும். இப்போ இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இது ஆறனதுக்கு அப்புறம் நல்லா பல்ஸ்ல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்க கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல ஒரு 2 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் இதிலே ஒரு 2 தக்காளியை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இது பச்சை தக்காளி தான். இதையும் போட்டுறோம். இந்த குடல் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதிலே 2 பச்சை மிளகாயை கீறி போடவேனா முழுசா போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இப்ப நல்ல குடல் வந்து இந்த அளவுக்கு நல்ல க்ளீனா கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இந்த குடல் எடுத்து இதல போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க இத போட்டு நம்ம வதக்கும்போதே நல்ல முட்டை முட்டையா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்ல வந்து குடல் வந்து நல்ல நல்ல சுருண்டு நல்ல வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்ல அரைச்சு வச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு நல்ல அப்படி வதக்கிக்கலாம். இந்த தண்ணியும் இந்த மிளகாய் தூளும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா அப்படியே நல்லா பிரட்டி விடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுது இருக்கு இல்லீங்களா விழுதையும் இதல போட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையை நல்லா பிச்சு போட்டுறலாம். போட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு இப்போ 8 விசில் வச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க. வச்சுட்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம அந்த குடல் குழம்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது நல்லாவும் கெட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு. நல்லா குடலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க சூப்பரான அருமையான நல்லா சாஃப்டான இட்லி வந்து சுட்டு வச்சுட்டு நல்லா குடல் வறுவலும் குடல் குழம்பும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வைங்க நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். சண்டே மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் செஞ்சு வச்சுட்டு பசங்கள்லாம் சாப்பிட கொடுத்தோம்னா நல்லா எல்லாருமே நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க.
இது வந்து நல்லா ஒரு கெடா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரத்த பொரியல் கொடுப்பாங்க. இதுவும் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்க இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹீரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.